பொதுக்காலம் 34வது வாரம் திங்கட்கிழமை முதல் வாசகம் தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை இறைவாகினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 8 முதல் 20 வரை யூதா அரசன் யோயாக்கிமின் 3 ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான் தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார் அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அதை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமுற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன்தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான் தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது ஐயா தயை கூர்ந்து 10 நாள் உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும் அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும் அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான் 10 நாட்கள் ஆயின அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான் கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார்
சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உயிர்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாயிருந்ததை கண்டறிந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் தானியேல் அதிகாரம் 1:29-33 வரையுள்ள வசனங்கள். பல்லவி, என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி, என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி, என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி, என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர். நற்செய்தி வாசகம். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1-4. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.